Hello everyone, this is Satish Kumar. So I am here with my another lesson on group dynamics. So in this lesson we are going to learn about the stages of group development. Okay, so how a groups are formed and how it become functioning like that. Okay, the group processes. There is this five-stage model given by Bruce Tuckman. Okay, a person called Bruce Tuckman has given this. He is an educational psychologist. In the 1960s, he gave this idea about these five stages are a normal process, a predictable sequence in the evolution of a group before it becomes a functional team. Okay, so it will help us to understand how a group starts and how it becomes assimilated and finally performing. Okay. The five stages are: the first stage is forming, the second stage is storming, third stage is norming, fourth stage is performing, and the last stage is adjourning. Okay, we will see this one by one. Okay, so in the first stage, forming stage, lot of people come together. நீங்க ஒரு குரூப்ல போய் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்றீங்க இல்லையா, அதுதான் ஃபார்மிங் ஸ்டேஜ். ஓகே, ஒரு அஞ்சாறு பேர் ஒன்னா கூடி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ அஞ்சாறு பேர் வரும்போது வேறு வேறு பேர் வரீங்க, வேறு வேறு டைவர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், யாருக்கு என்ன ரோல்னு, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறது. நீங்கள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணால் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பட் யார் யாருக்கு என்னென்ன ரோல். ஓகே, அப்போது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், குரூப்போட பர்பஸ் என்ன, இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, யார் யாருக்கு என்னென்ன ரோல் அசைன் பண்ணுறது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் சில பேர் ஹை இன்டெலிஜென்ட்டோடு இருப்பாங்க, சில பேர் அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்காது, சில பேர் நல்ல ஹைலி எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் பீப்புள் இருப்பாங்க, சில பேர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வருவாங்க இல்லையா. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஜாயின் பண்ணும்போது எல்லோரும் ஹாய் பாய், நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நான்லாம் காலேஜில் எம்பிஏ ஜாயின் பண்ண போன டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே எல்லாருக்கிட்டேயும் ஹாய் 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 அப்படி ஜாலியாக பேசுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அது ஃபார்மிங் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு டே கிளாஸ் அப்போது யார் யாரோ இங்கேருந்தும் வந்திருக்கோன்ட்டு. அப்போ அந்த ஃபார்மிங் ஸ்டேஜில் என்ன ஆகும், நம்ம யார் யார் என்னென்னு கற்றுக்குவோம், நீ எங்கேருந்து வர, நீ என்ன அப்படின்ட்டு. ஓ, நீ ஃபஸ்ட் கிளாஸா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட யூனிவர்சிட்டி டாப்பரா, அப்படி யூஜியில் அப்படிலாம் தெரிஞ்சுக்குவோம். அப்போ நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா, ஓ உனக்கு இந்த பேக்ரவுண்டா, அப்படி எல்லா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த ஃபார்மிங் ஸ்டேஜ். இந்த ஃபார்மிங் ஸ்டேஜில் ஒரு விதமான என்ன சொல்கிறது, அன்சர்டனிட்டி, யாருக்கு என்ன பொறுப்பு, யாருக்கு என்ன ரோலு, இதெல்லாம் தெரியாது, ஒரு குழப்பத்தோடவே இருப்போம். ஓகே, ஆனால் இந்த ஸ்டேஜ் முடிகிற சமயத்தில் எல்லாருமே எல்லாருக்கும் அறிமுகமாயிருவோம், நம்ம இந்த கை கொடுத்து இதெல்லாம் பழகி நம்ம எல்லாம் ஒரே எம்பிஏ பேட்ச்பா அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றாகி ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடுவோம். ஓகே, அதுதான் இந்த ஃபார்மிங் ஸ்டேஜ் முடிவு, ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் எதுவும் கிளியர் ஆகலை இன்னும், யார் யாருக்கு என்னென்ன, யார் யார் எப்படி எப்படி இது பண்ணுறது, எதுவுமே கிளியர் ஆகலை. ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் அதான் ஸ்டார்மிங், STORMIM, இல்லை ஸ்டோமிங் கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டார்மிங் ஸ்டேஜ் என்னென்னா, கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்கும் குரூப்பில். இப்போ தான் ஒரு ஒருத்தரும் அவனுடைய இதை காமிப்பான், அவனோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிப்பான். ஒருத்தன் டாமினேட்டிங்காக இருப்பான் அந்த குரூப்பில், அவன் லீடர்ஷிப் பொசிஷன் வேணும்னு முயற்சி பண்ணுவான். அப்போ இன்னொருத்தவனும் அதே மாதிரி லீடர்ஷிப் பொசிஷன் வேணும், அந்த குரூப்புக்கு லீடராக வரணும்ட்டு அதில் ஒரு காம்படிஷன் நடக்கும், யாருக்கு என்ன ரோல் குரூப்பில் இருக்கிறதுங்கிறதுல. ஸோ சில பேருக்கு சில குரூப்பு அந்த குரூப்பில்
நார்மலாக சிலர் எமர்ஜ் ஆகி லீடராக எமர்ஜ் ஆகி சில பேருக்கு சில ரோல்ஸ் எல்லாம் கொடுக்குமோ அந்த ரோல்ஸை சில பேர் ரிசிஸ் பண்ணுவாங்க. நான் இதை பண்ண மாட்டேன், அவனோட இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாற்றினவங்களுக்காக. அப்போ இந்த ஸ்டேஜில், ஸ்டார்மிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கும், பெரிய ப்ரொடக்டிவிட்டிலாம் இருக்காது குரூப்பில், ஒரு சண்டை தான் நடந்துகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாராருக்கு என்னென்ன வேணுங்கிறதுல. அப்போது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சில பேரெல்லாம் குரூப் பிடிக்காமல் கூட விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சரிப்பட்டாது பரா, இப்போ இந்த குரூப்பில் நமக்கு தேவையானது கிடைக்காது, ஏன்னா வேறு சிலருக்கு அந்த இடத்துக்கு போய்க்குவா அந்த ரோலை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிலவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஓகே, இந்த குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுறது யார், இந்த குரூப்பில் முக்கியமான அங்கம் யார், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபைனலாக எப்போ முடியும்னா, கரெக்டாக யார் யாருக்கு என்னென்ன ரோலுன்னு டிசைட் ஆகும். ஓ நீ இந்த ரோல், நீ இந்த இருக்க, இதோட இருக்க, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கிளியர் ஹைரார்கி ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அப்போது இந்த ஸ்டேஜ் முடியும்போது அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும், அதுதான் நாமிங் ஸ்டேஜ். எல்லோரும் அவங்கவுங்க ரோலில் செட்டில் ஆகிடுவாங்க, இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, நாமிங் ஸ்டேஜ். இந்த நாமிங் ஸ்டேஜில் ஒரு ஒருத்தனும் என்ன பண்ணுவான், உன் கேரக்டர்ஸ், ஓ உனக்கு இது தெரியுதா, நீ அது பண்ணு, எனக்கு இது தெரியும், நான் இது பண்ணுறேன், அந்த மாதிரி நாம் ஆகி இப்போது எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ரோல் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். நான் இந்த குரூப்பில் என்ன பண்ணணும், நீ இந்த குரூப்பில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கவுங்களுடைய ரோல் எக்ஸ்பெக்டேஷன், ரோல் கிளாரிட்டி எல்லாம் வந்துடும். இந்த ரோல் கிளாரிட்டி வந்த உடனே நார்மிங் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மிங், ஃபோர்த் ஸ்டெப் அதான் பர்ஃபார்மிங். அந்த குரூப் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும், அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, நார்ம் ஆகிடுச்சு அடுத்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் குரூப் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகி ஒர்க் பண்ணி பீப்புள் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து தான் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த குரூப் அதிகமாக இருக்கும், அந்த குரூப் வந்து ஹைலி ஃபங்க்ஷனல் அண்ட் ஹை ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். ஒரு பெர்மனண்ட் குரூப், இப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணி அதை வந்து லைஃப் லாங்காக அப்படி ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே போகிற குரூப்னால் பர்ஃபார்மிங் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, பர்ஃபார்மிங் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். பட் ஆனால் டெம்பரரியாக சில குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நான் எம்பிஏலாம் சொன்னதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பிரிஞ்சு போயிட போகிறோம். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு இதுக்காக, ஒரு சின்ன இதுக்காக, ஒரு சின்ன டாஸ்க்குக்காக ஒரு அஞ்சாறு பேர் ஒன்றா கூடியிருப்பீங்க, அந்த அஞ்சாறு பேர் அந்த டாஸ்க் முடித்த உடனே விலகி போயிடுவீங்க இல்லையா, அதுதான் அட்ஜர்னிங் ஸ்டேஜ். அந்த டாஸ்க் முடித்த உடனே எல்லோரும் பிரிஞ்சு போகிறது. இது வந்து ஃபார் டெம்பரரி குரூப்ஸ். ஓகே, டெம்பரரி டீம்ஸ் தட் ஆர் ஃபார்ம் ஃபார் அச்சீவிங் சர்டன் பர்பஸஸ். ஓகே, நிறைய டெம்பரரி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க கம்பெனிஸ்லேயே கூட. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை ஒன்றா சேர்த்து ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒன்றா இது பண்ணுவாங்க, அந்த டாஸ்க் முடித்த உடனே அந்த குரூப் டிஸ்பேண்ட் ஆயிடும், அட்ஜர்னிங், எல்லோரும் அவங்கவுங்க போக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஒரு வருத்தம்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வருஷம் முடித்த உடனே நம்ம ஃபேர்வெல்லாம் வைப்போம் இல்லையா, எல்லாம் பிரிஞ்சு போகிறது, ஏன்னா அந்த ஒரு ரெண்டு வருஷம் நம்ம எல்லாம் ஃபார்மிங், ஸ்டோமிங், நோமிங் ஆகி பெர்ஃபார்மிங் ஆகி நல்லா ஒரு இது வளர்த்தாச்சு, என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வளர்த்தாச்சு, இப்போ வந்து அதை விட்டு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஓகே, பட்டு சில பேர் வந்து சந்தோஷமாகவும் எடுத்துக்குவாங்க, அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இதுக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் அது இந்த ரிலேஷன்ஷிப் கூட நெட்ஒர்க்கிங் பின்னாடி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இந்த குரூப்ஸ் வந்து இந்த அஞ்சு ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணுன்ட்டு ஒரு இது கொடுத்துருக்குறேன். பட் இந்த அஞ்சு ஸ்டேஜ் எப்பயுமே இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணணும்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். பட் இருந்தால் கூட சில சமயத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகும். உதாரணத்துக்கு ஸ்டார்மிங் நடக்கிற டைமில் பெர்ஃபார்மிங்கும் நடந்துகிட்ருக்கும், அந்த குரூப் சண்டையே போட்டுட்டு இருந்தால் கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சில நேரத்தில் பெர்ஃபார்மிங் போன ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் புதுசாக சில மெம்பர்ஸ் வரும்போது மறுபடியும் அது ஸ்டார்மிங் ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது, ரெக்ரெஸ் ஆயிரும், ஏன்னா புதுசாக வந்தவங்களால் சில பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ குரூப் வந்து ஒரு இந்த ஆர்டரில் போனால் கூட
ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டியூ டு சம் ரீசன். ஓகே, திடீர்னு ஒரு ஆளுக்கு ஒரு கிரீவன்ஸ் வரலாம், உடனே அவர் ஒரு பிரச்சனை பண்ணிடலாம், உடனே அந்த குரூப் சண்டை போட ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த கட்சியிலலாம் அப்படி தானே, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லலாம் சண்டை வருது. திடீர்னு ஒரு ஆள் வந்து எனக்கு ஏன் அந்த பதவி கொடுக்கல, புதுசாக ஒரு பதவி கிரியேட் ஆச்சுல எனக்கு ஏன் கொடுக்கல, நான் தான் எக்ஸ்பீரியன்ஸில் பெரிய ஆள், சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, சண்டை போட்டு கட்சியை உடச்சிடுவாங்க, புது கட்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டராக இருந்தால் கூட சமயத்தில் முன்ன பின்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டாமிங் பெர்ஃபார்மிங்கெல்லாம் வந்துட்ட பிறகு கூட மறுபடியும் ஸ்டாமிங் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஒரு முக்கியம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜஸ் வந்து இப்படி மூவ் ஆகுதுல்ல, இதில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஓகே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு என்னென்ன டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, அது வந்து அந்த குரூப்போட மெம்பர்ஷிப்பை பொறுத்தது. அந்த குரூப்போட மெம்பர்ஷிப் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இப்போ உதாரணத்துக்கு ஃபார்மிங், ஸ்டாமிங், நாமிங், பெர்ஃபார்மிங் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு குரூப்புக்குன்னா, அது அந்த குரூப்போடைய மெம்பர்ஷிப்பை பொறுத்தது. இப்போ அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே நல்லா ஹைலி இன்டெலிஜென்ட் அண்டு ஹைலி அடாப்டபிள் பர்சன், ஃப்ளெக்சிபிள் டீம் ஒர்க்குக்கு ஏற்ற ஸ்டேஜ்னால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு நடந்து பர்ஃபார்மிங் பண்ணாக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ அதே அந்த குரூப்பில் இருக்கிற சில பேரெல்லாம் முடம் பிடிக்கிறாங்க, இண்டிவிஜுவாலிட்டி பார்க்குறாங்க, ஹைலி ஈகோயிஸ்டிக் பீப்புளாக இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா ஸ்டாமிங் ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாள் தத்தளிப்பானுங்க அந்த குரூப்பு. பர்ஃபார்மிங் ஸ்டேஜ் வர்றது கம்பு, அது ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங் பர்ஃபார்மிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது இந்த 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 ஸ்டேஜை வச்சு உங்களுக்கு என்ன, இந்த குரூப் ப்ராசஸை வச்சு நமக்கு என்ன இதில் தெரிஞ்சுக்கிறது இண்டிவிஜுவலாக அப்படின்னா, நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே இந்த ஃபார்மிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ரெண்டாவது ஸ்டாமிங் ஸ்டேஜ்லாம் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த குரூப்பில் யாரார் இருக்காங்க, யாராருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, யாராருக்கு என்ன வீக்னஸ்ஸு, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு என்ன வீக்னஸ்ஸு, இந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன ரோல் வேணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஓகே அதை வந்து நீங்கள் அசர்ட்டிவாக நீங்கள் அதை பிடிச்சிக்க தெரியணும். அசர்ட்டிவ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டாமிங் ஸ்டேஜில். அசர்ட்டிவ் இல்லாத பீப்புளெலாம் பேக்ஸ் பின்னாடி தள்ளப்படுவாங்க, அசர்ட்டிவாக இல்லாதவங்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பெல்லாம் ஜாயின் பண்ணும்போது பயங்கர அசர்ட்டிவாக இருப்பானுங்க. நான்லாம் அசர்ட்டிவே கிடையாது, நான் வந்து அப்படியே பேசாமல் இருப்பேன், நமக்கு வர்றதை வந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குரூப்பிலலாம் ஸ்டேஜ் பண்ணும்போது அசர்ட்டிவாக இருக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்போல்லாம் கூடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம்லாம் கூடுதுன்னா சில பேர் முன்னாடி வந்து அசர்ட்டிவாக அவனுடைய அவனுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட அவன் அசர்ட்டிவ் பண்ணுவான், அவனுக்கு ஒரு விஷயமும் இருக்காது, இருந்தாலும் அவன் பொசிஷனை வாங்குறக்காக அசர்ட் பண்ணுவான். ஸோ இப்போ என்னென்னா, ஒருத்தன் ஒன்றுமே தெரியாதவனே அசர்ட் பண்ண நினைக்கும் போது ஒரு பொசிஷனை, ஒரு ரோலை அவனுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை பிடிக்க நினைத்த, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அங்கே அசர்ட்டிவாக இருக்கணும். நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும் அதை வந்து பிடிக்க தெரியணும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அசர்ட்டிவாக இல்லாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க குரூப்பில், நீங்கள் வந்து ரெலிகேட் ஆகிடுவீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற ஒரு இடம் கிடைக்காது இந்த ஸ்டாமிங் ஸ்டேஜில். அதான், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அடாப்டபிளாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும் குரூப்போட ஆப்ஜெக்டிவ் மைண்டில் வச்சுக்கிட்டு. அதுக்காக நீங்கள் ஹைலி ஈகோயிஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது உங்களுக்கு ஒருத்தன் காம்பீட் பண்ணுறான்னா, அவன் வந்து சப்போஸ் உங்களை விட அதிகமான டேலண்ட்டாக இருந்து அவன் அந்த பொசிஷனுக்கு ரைட்டானவனாக இருந்திருந்தானா, ஓகே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம், சரி அவன் இருக்கட்டும் அந்த இடத்துல, நம்ம வந்து இந்த இதை பார்ப்போம் அப்படின்ட்டோம். ஸோ அகெயின், இது மிக்சர் ஆஃப் போத், நீங்கள் அசர்ட்டிவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப் ஸ்டேஜஸில் எந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இதெல்லாம் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த குரூப் ஸ்டேஜஸ் நம்ம படித்தோம் இன்றைக்கி எப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம், அதெல்லாம் குரூப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, பாய்.